ரொம்ப வீக்கா இருக்கு. எம்ஜிஆர் வாங்கி கொடுத்த சிங்குட்டி புசு புசுன்னுக்குது, எவனுமே நீங்கள் கண்டுக்கிறது இல்லையான்னு. அண்ணா உடனே இருந்தா சண்டே எப்படி முடிச்சார் பாருங்க. அறிவாளிக்கு ஒரு அழகு. இந்த பாருங்க, இது சம்மந்தி பிரச்சனை, நீங்கள் பாட்டுன்னு பேசி முடிச்சிங்க, நான் எதுக்கும் வரல. அறிவாளிகள் சாதாரணம் கிடையாது. நீங்கள் சொல்றீங்களே, திரும்ப திரும்ப காமராஜரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே. காமராஜர் அவர்கள் அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இல்லையா, அதை கொண்டு வந்த உடனே அதை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டு ஒரு ஊரில் பார்த்துட்டு நேராக சென்னைக்கு வர்றார். சென்னையில் இருந்த ஒரு நிதியமைச்சர் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, சாப்பாடா காசு கிடையாது. ஏன் சாப்பாடு காசு கொடுக்கக்கூடாது? சாப்பாடு கொடுத்தா ஸ்கூலுக்கு வருவான், ஸ்கூலுக்கு வந்தால் அறிவு வரும், அறிவு வந்தால் உயர்வான், உயர்ந்தால் அதிகாரம் அவன் கைக்கு போவோம், அதனால சாப்பாடு போட. இதான் உண்மை. ஆனால் எது அது எப்போ எடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தெரியுங்களா, அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற அந்த நன்னாளிலே சொன்னார் காமராஜர் அவர்கள், நான் இந்த திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது அதிகாரிகள் எதிர்த்தார்கள், அமைச்சர்கள் எதிர்த்தார்கள். இந்த மன்றத்திலே சொல்லுகின்றேன், பகுத்து அறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய வேண்டுகோளை நான் நிறைவேற்றுகிறேன்னு கையெழுத்து கும்பிட்டாருன்னு சொன்னால் ஒரு அறிவாளி சொல்லியிருக்கான். நான் இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன், சட்டமன்றத்தை நீங்கள் சொன்னீங்களே உடம்பெல்லாம் மூளை, மூளையெல்லாம் உடம்பு, ராஜாஜி உட்காணுகிறார், திருவிக்கா உட்காணுகிறார், தமிழ் தென்றல் மிகப்பெரிய நீங்கள் சொன்ன அன்பு ஊற்றெல்லாம் சொன்னீங்க இல்லையா, அவங்க எல்லாம் உட்காண்ட்ருக்காங்க. தேவதாசி முறைக்கு ஒழிக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து பேசுகிறாங்க. பேசுகிட்ட போய் எல்லாம் எதிர்த்தாங்கன்னு சொன்னாங்க, ஆ பெண்கள் இதை செய்யணும், அது கடவுளுடைய தொண்டு, அதெல்லாம் விட்டுறக்கூடாது, நான் விளையாட்டு அடிச்சுருக்கிறீங்களா, இதெல்லாம் பெரிய பாக்கியம்னு சொன்ன பொழுது அந்த அம்மா அழுதுகிட்டே வந்தாங்க. தந்தை பெரியார் கூப்பிட்டு வச்சு என்னம்மா பிரச்சனை, இந்த மாதிரி ஐயா என்னை போட்டு ஓவராக கலாய்க்கிறானுங்க உள்ளே போட்டு. அப்படியா, நான் சொல்கிறத நாளைக்கு போய் சொல்லு. அந்த அம்மா மறுநாள் சட்டசபைக்கு போனாங்க, நேற்று நான் ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தேன், மன்னிக்க வேண்டும், அதற்காக நான் வருத்தப்படுகிறேன். இன்றைக்கு தான் தெரிஞ்சது அது எவ்வளோ பெரிய புனிதமான செயல், எவ்வளோ பெரிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய செயல், நான் ஏற்றுக்கொள்கின்றேன். காலகாலமாக எங்கள் ஜாதிக்காரங்க தான் நான் இந்த பொட்டு கட்டுறதுன்னு சொல்லிட்டு விட்டுருந்தீங்க, இந்த புண்ணிய காரியம் நான் இல்லாத உங்கள் அக்கா தங்கச்சிங்களும் அனுப்புங்க அப்படின்னா. எவ்வளோ பெரிய இது அறிவ, எவ்வளோ பெரிய சமூக மாற்றத்தை இந்த சமூகத்தில் தந்தை பெரியார் மூலமாக ஒரு பெண்ணை, பெண்ணுடைய உரிமையை பெண் வைத்தே பேச வைத்தார். நீங்கள் அன்பு அன்புன்னு சொல்கிறீங்களா, அவர் கேட்டார் ஒரு வார்த்தை, நான் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன், அன்புள்ள அம்மா, அன்புள்ள அப்பா என்று தானே எழுதுகிறோம். எனக்கு என்ன வைத்தறிச்சல்னா, இந்த ரெண்டு பேருமே டீச்சருங்க, இவங்க இங்கேயே இவ்வளோ பேரை கொள்றாங்களே, கிளாஸில் என்ன பாடம் படுத்திருப்பாங்க சார். நான் வந்த உடனே கேக்கு சாப்பிட்டு நெஞ்சில் அடிச்சிச்சு சார், அந்தாலும் பேச ஆரம்பித்த உடனே. ஐயா அவங்க ரெண்டு பேரும் மட்டும் டீச்சர் இல்லை, நானும் தான். எங்கே போனீங்க? இப்போ அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லை பாதி நாள் பட்டிமன்றத்தில் இருந்தார், அவன் என்ன ஜாலியாக இருந்தான் சார். இன்னைக்கு பட்டிமன்றம் இல்லையா சார், போக சார் பர்மிஷன் போட்டு அவன் அனுப்பி விட்டுருந்தான். மாணவர்களுக்கு தெரியும் எந்த வாத்தியார் நல்ல வாத்தியார், எந்த வாத்தியார் பாடம் அழகாக நடத்துவார்னு. இந்த அந்த அம்மா நடத்துனாங்க, நான் முந்திரி பருப்பு சாப்பிட்றது போல காப்பி டீ எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்ணுந்தேன். அவ்வளவு கொடுமை, நீங்கள் இங்கேயே அவ்வளோ பாடம் நடத்துறீங்களே. சில பரிகாரம் குண்டல கேசி மணிமேகலை, ஏமா நீ பா காலையில் ஸ்கூலுக்கு போகல. அந்த அம்மா விஷயம் என்னன்னா, இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு ஸ்கூலு, நேற்று ஷூட்டிங்கு, லேட்டாக போயிட்டாங்க ஸ்கூலுக்கு போகல, அந்த பாடம் நடத்தணும் இல்லையா, அதை வந்து நடத்திட்டு இருந்தாங்க உட்காந்துட்டு. நான் என்ன கேட்குறேன், ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன், அன்புள்ள அம்மா அன்புள்ள அப்பா என்று தானே எழுதுகிறோம் சார். இன்னைக்கு சென்னையில் பத்திரிகைகள் ஒரு விளம்பரம் வருது, ரொம்ப வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். ஓல்ட் ஏஜ் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று கட்டியிருக்கான் சென்னையில், நீங்கள் பார்த்தீங்களா, அதில் என்ன எழுதியிருக்காண்ணா, உங்களுடைய அப்பா அம்மாக்களை இங்கே விட்டு விடுங்க, ஓகேங்களா, கூட்டிட்டு போய் விட்டுறானே சார். இப்போ பாச எங்கே போயிடுச்சு, ஏன்னா அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறான், சும்மாலாம் எடுக்கலை, அவன் பழி வாங்குறான். ஏன்னா 2.5 வயசு நீ கொண்டு போய் தூக்கின்னு போய் டீச்சர்கிட்ட தள்ளின, அங்கே இந்திரா மாதிரி ஒரு டீச்சர் பாடம் நடத்துச்சு, அந்த பழியை என்னைக்கடா காப்பாற்றணும்னு சொல்லி பார்த்தான். 10வது போனால் விஜயகுமார் மாதிரி ஒரு ஆள் பாடம் நடத்துறாரு. இந்த பழியெல்லாம் வச்சு நீ கடைசி காலத்தில் சாவர காலத்தில் நீ இங்கே போய் கிட, என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தியும் நான் பழிக்கு பழி வாங்குறேன். உங்களுடைய அன்பு என்பது இன்றைக்கு செல்லுபடி ஆகாமல் போய்விட்டது. ஒன்றை சொல்லுகிறேன், கொஞ்சமாவது யோசிங்க, கொஞ்சமாவது. இவ்வளோ நூலகம் இருக்குன்றீங்களே, இவ்வளோ நூல் இருக்குன்ற, ஒன்றை சொல்லுகிறேங்க. இன்றைக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்க, சோழன் வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் இப்போ பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, இந்திய கப்பற்படையும் அமெரிக்காவுடைய கப்பற்படையும் ஒன்றாக இணைந்து பயிற்சி செஞ்சாங்க. அப்போ இருந்த நம்முடைய அங்கே நம்மளுடைய அதிகாரிகள்லாம், அமெரிக்காவுடைய டெக்னாலஜி நல்லா இருக்குல்ல, ரொம்ப டெக்னாலஜி அருமையாக இருக்குல்ல, நியூ டெக்னாலஜி சத்தியமாக கிடையாது.
அவன் யாரடா காப்பி பண்ணியிருக்கான்னு சொன்னா, ராஜராஜ சோழனுடைய கப்பல் படையுடைய அந்த ஒட்டுமொத்த வரைபடத்தை இன்றைக்கும் அமெரிக்கா இன்றைக்கும் பின்பற்றுகிறது சொன்னால், கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் முன்னாலே ஒரு அறிவாளி நம்முடன் இருந்தான், அவனை அமெரிக்கா போட்டுகிறது. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து சாமியார் மடத்துக்கு ஆள் அனுப்புற வேலையை பார்க்கறது. எனவே தயவு செய்து உங்களுடைய ஆராத அறிவை பயன்படுத்தி இந்த அன்புள்ள கொண்டவர்களை தயவு செய்து ஒன்றும் செய்யாதீர்கள். காந்தியை போன்று, இயேசுநாதரை போன்று, மார்ட்டின் லூதர் கிங்கை போன்று எதுவும் செய்ய விடக்கூடாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, அன்பு அறிவு அப்படின்னு விவாதம் முடிஞ்சிருச்சு. 9 மணிக்கெல்லாம் முடிச்சிருங்கன்னு சொன்னாங்க.